அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ரிலீஸே ஆகாத ஒரு படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகிறோம். இது வரைக்கும் இந்த நம்முடைய இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்ன அந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் தயாரிக்கக்கூடிய எக் லடுக்கிக்கோ தேக்காத்தோ ஐசாலகா, அதாவது தமிழில் சொல்ல போனால் ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த டைட்டில். எதுக்காக இந்த திரை விமர்சனம் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா, முஸ்லீம்களை எச்சரிப்பதற்காக. அதாவது இன்னும் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து சினிமாவை விட்டு வெளியே வரமாட்டேங்குது. இப்போ வந்து இனி வந்து வருங்காலத்தில் வந்து அது கடுமையான விளைவுகள் அது சந்திக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கிறதுக்காகத்தான் இந்த சினிமாவுடைய ஒரு விமர்சனத்தை நம்ம போடுறோம். இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து முதல் முறையாக ஒரு பால் காதலை மையப்படுத்தி இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டுமே பார்க்கக்கூடிய விதத்தில் வந்து அது தனியாக வந்து அது நடக்கும். அது வந்து மெயின் தியேட்டர்லலாம் ஸ்க்ரீன் ஆகாது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா, விது வினோத் சோப்ராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், ஜனரஞ்சகமான சினிமா எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். உதாரணத்துக்கு 3 இடியட்ஸு, முன்னா பாய், MBBS, PK, சஞ்சு, இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து எடுக்குது. அதே மாதிரி இந்த படத்துடைய நடிகர்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு கபூர், சோனம் கபூர், இந்த மாதிரியான ஒரு நடிகர் நடிகைகள் கொண்ட ஒரு படமாக இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை வந்து அறிவை பயன்படுத்தி பார்க்காதீங்க, இதயத்தை பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துடைய கதையை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்ன இந்த படத்துடைய கதையாக தெரியுது அப்படின்னா, அனில் கபூருடைய மகள் சோனம் கபூருக்கும் இன்னொரு முஸ்லீம் இளைஞனுக்கும் ஒரு காதல் இருக்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் இந்த படத்தில் காட்டப்படுது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே அந்த பொண்ணு காதலிக்கிறது இந்த பையனல்ல, ஒரு பொண்ணை அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஹீரோயின்னு இன்னொரு ஹீரோயின் மேலே காதலிக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் கொண்டு வந்து ஒரு திருப்பமாக கொண்டு வராங்க. இது ஒரு பாயிண்ட் ஆச்சு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்பா வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு, நீ வந்து என்னுடைய நம்பிக்கையை வந்து வீணடிச்சிட்ட, நீ உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு காரியத்தை வந்து நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, அப்பா நீங்கள் மட்டும் என்ன, உங்கள்கிட்ட இருந்து என்னை எதிர்க்கிற இப்படி ஒரு காரியத்தை வந்து நான் எதிர்பார்க்கல, என்னுடைய மனசாதன் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து திருப்பி வந்து தந்தையை பார்த்து கேட்குறான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முஸ்லீம் இளைஞனுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கதாநாயகி இன்னொரு கதாநாயகியை காதலிக்கிற இந்த காதலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த முஸ்லீம் இளைஞன் தன்னுடைய திருமணத்தை வந்து ரத்து செஞ்சுட்டு இந்த ரெண்டு பெண்களையும் சேர்த்து வைப்பதற்காக பாடுபடுற மாதிரி இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. அதாவது இந்த இலுமினட்டிகள்ங்கிறவங்க பார்த்திங்கன்னா, இவங்களுடைய அஜெண்டாவே இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, பெண்களை வழிகெடுக்கிறது தான். அப்போ பெண்களை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இதன் மூலமாக முஸ்லீம் சமுதாயங்கள் மத்தியிலையும் இந்தியா மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய பெண்கள் மத்தியிலையும் சீர்கேடுகள் பரவி குடும்பங்களை சிதைக்கிறது தான் இவங்களுடைய லட்சியமாக இவங்க வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பங்களே கிடையாது, குடும்பங்களையே டோட்டலாக வந்து அங்கே அழிச்சாச்சு. அதன் அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மோசமான கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இது மாதிரியான சினிமாக்கள் வந்து எடுக்கப்படுது. அதுவும் இந்த அனில் கபூருங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்கபூர் குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ராஜ்கபூருங்கிறவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா நிர்வாணமான காட்சிகள், ஆபாசமான காட்சிகள் கொண்ட சினிமாக்கள் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு காலத்திலேயே இவர் வந்து தயாரித்து வந்து இந்தியாவுக்குள்ளே இவர் வந்து புகுத்தியவர். அப்போ இந்த ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இலுமினாட்டிகளுடைய ஒரு செல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால் இதுலேயும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிஜமான ஒரு அப்பாவையும் நிஜமான ஒரு பொண்ணையும் வந்து நடிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நிஜமாகவும் பொண்ணையும் நடிக்க வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு உணர்வு தான். எது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வந்து விரும்புறதுங்கிறது ஒரு சகஜமான உணர்வு தான். இப்போ இதுக்காக பாருங்கள், இதுக்கு அடித்தளம் போடுறதுக்காகத்தான் இதுக்கு முன்னாடியே பாருங்கள் அந்த பழைய சினிமாக்கள்லாம் கூட பிரபலமாக ஒரு டைலாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்ட்டு. அடுத்து இது மாதிரியான சினிமாக்கள் தமிழ்லேயும் வர ஆரம்பிக்கும், மலையாளம், தமிழ், கன்னடங்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் வர ஆரம்பிக்கும். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்களோட திருமணம் பண்ணாதீங்க, ஏன்னா ஆண்களுக்கு வந்து உங்களுடைய மனநிலை என்னங்கிறது புரியாது, ஒரு ஆண் வந்து உங்களுடைய சிரமங்களை புரிஞ்சிக்க மாட்டான், அதனால் வந்து நீங்கள் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழுங்க
அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் கொண்டு வந்து இதை வந்து குட்டிச்சவர் ஆக்குவாங்க. இப்படி மானக்கேடான உறவு முறைகளெல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு புனிதமான உறவு போல ப்ரமோட் பண்ணுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான. உடனே நாம எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம், அழுதுகிட்டே கண்ணை தொடச்சி அந்த ஹீரோயினும் இன்னொரு ஹீரோயினும் சேர்றத கைத்தட்டி வேடிக்கை பார்ப்போம். சரி, ஒரு சினிமா எடுத்துட்டா உடனே நாம பெண்கள்லாம் இப்படி மாறிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து சிலருக்கு வரும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாறத்தான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய பார்க்கில் போய் பாருங்கள், இங்கே பார்க்கு பீச்சு இந்த மாதிரியான பொது இடங்களில் போய் பாருங்கள், சகஜமாக ஒரு அந்நிய ஆண் பெண் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கையை கோர்த்துக்கிட்டு ரோட்டில் நடந்து போகிற காட்சிகளை பார்க்குறோம். இந்த மனநிலை இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுடைய மனசாக வந்து மாற்றிருக்காங்க இவங்க. ஆரம்ப காலத்தில், அதாவது கடந்த 50-60 கால சினிமா வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, படிப்படியாக இவங்க காய் நகர்த்திட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் பாருங்கள், தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு ஜோடிக்காக நாம் எதை வேணாலும் செய்யலாம், தாய் தந்தையரை கூட தூக்கி போடலாம், கடவுள் மதம் இந்த மாதிரியான விஷயங்களை கூட தூக்கி போட்டுடலாம், இது மட்டும் இந்த லட்சியத்தை நாம் அடைய முடியல அப்படின்னா இதுக்காக நம்முடைய உயிரையே கூட தியாகம் பண்ணலாம்னு சொல்லி, இது 90s-80s எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து மக்கள் மனசில் திணிச்சிட்டே வந்தாங்க. இதனுடைய விளைவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ரோட்டில் ஆண் பெண் வந்து சகஜமாக நடந்து போகக்கூடிய இந்த மோசமான காட்சிகள் வந்து இந்த சினிமா மூலமாக தான் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி இனி வருங்காலத்தில் ஒரு பெண்ணும் காதலிக்கக்கூடிய கூத்துக்களும் சமுதாயத்தில் நடக்க தான் போகுது. இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறதுங்கிற யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான பொசிஷனில் நாம் இன்றைக்கி நின்றுட்டுருக்குறோங்கிறத உணரணும். இந்த சினிமாக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 15-20 நாள்லேயே கொண்டு வந்து டிவியிலே போட்டுடுறாங்க. இதை குடும்பமாக உட்காந்து பார்க்குறோம், குடும்பத்தோடு உட்காந்து இது மாதிரியான காட்சிகளை அந்த குழந்தைகள் பார்க்கும்போது பெற்றோருடைய ரியாக்ஷனை பார்ப்பாங்க. அவங்க அதை அமைதியாக உட்காந்து சேனலை மாற்றலை, இந்த டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் உட்காந்து இந்த படத்தை முழுசாக பார்த்துட்டாங்கன்னா அங்கீகாரம் கிடைச்சதா தான் அவங்க நினைப்பாங்க. இது மாதிரி செயல்கள் நாமளும் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்களும் நினைப்பாங்க. அந்த பெற்றோர்களுடைய மனசும் எப்படி ஆயிரும் அப்படின்னா, இது என் பொண்ணு எதுவுமே தவறாக எதுவுமே செய்யலை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு காரியத்தை தான் என்னோட பொண்ணு செஞ்சுருக்கா அப்படிங்கிறது அந்த பெற்றோருக்கும் அந்த மனநிலையை வந்து தரும். அதனால் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சினிமா பார்க்குறத நாம் நிறுத்தணும். ஏன்னா இந்த சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஷைத்தானுடைய மிக வலிமையான ஒரு ஆயுதம். நம்முடைய உள்ளங்களையே புரட்டி போடக்கூடியது, நம்முடைய மைண்ட் செட்டே அது சேஞ்ச் பண்ணிடும். இறைவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த உறவை விட, எல்லா உறவுகளையும் விட ஆண் பெண் பால் உறவே ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத தூக்கி பிடிச்ச சினிமா இன்றைக்கி ஒரு பால் உறவை தூக்கி பிடிக்குது. அதே தான் அதுக்கு முன்னாடியே பாருங்கள், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் வேற போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு பால் உறவு வந்து கூடும் அப்படிங்கிறது. இப்போ சினிமாலையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது இங்கே தமிழில் சினிமா எடுப்பான். எப்படி அஜித்துக்கும் விஜய்க்கும் காதல், நயன்தாராவுக்கும் திரிஷாவுக்கும் காதல், இப்படி நடிகை மேலே ஆசைப்படுறது, நடிகன் மேலே ஆசைப்படக்கூடிய மோசமான சினிமாக்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறாங்கிறது பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறானே தவிர, அவங்க மத்தியில் வந்து நபிசுல்லா சலம் அவங்களோ சஹாபாக்கள் அவங்களோ ஹீரோக்களாக இருக்கிறதே கிடையாது. ஏன்னா அது நாம் வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறதே கிடையாது. இன்றைக்கும் எடுத்துக்கோங்க, உமர் சீரீஸுன்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி தொடர் கத்தார் டிவி வந்து எடுத்தது. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்ற புரிஞ்சுக்கிற விதமாக அது எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வர்ற செய்திகள் கூட பார்த்திங்கன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கொண்டு அதை அடிப்படையாக வச்சு யூசுப் கர்லாவி போன்ற மார்க்க அறிஞர்களுடைய முன்னிலையில் வச்சு அந்த படம் வந்து எடிட் செஞ்சு இன்றைக்கி வந்து வெளியிட்ருக்காங்க. அதை தமிழில் கூட மொழிபெயர்த்துட்டு முகமது தம்பிங்கிறவர் வந்து வச்சுக்கிட்டு இன்னும் ரிலீஸ் பண்ண முடியறதுக்காக பொருளாதாரம் இல்லாமல் இந்த ஆலிம்களுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் அவர் முழிச்சிட்ருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கூட நாம் வந்து இந்த மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்முடைய யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் நாம் சேர்க்கலை அப்படின்னா நம்முடைய ஜென்ரேஷன் அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் அனில் கபூர் பின்னாடியும் சோனம் கபூர் பின்னாடியும் தான் போவோம். அதனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தயவு செஞ்சு சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இன்றைய இளைய தலைமுறை எங்கே போயிட்டுருக்குது, என்ன அவங்க மனசில் நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத சிந்தித்து அவங்கள வந்து
நாம் வந்து மார்க்கத்தில் நிலைச்சி இருக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதையெல்லாம் பயன்படுத்தணுங்கிறத இங்கே வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அந்த ஜமாத் தலைவர்களும் உட்காந்து சிந்திக்கணும், இந்த இளைஞர்களுக்காக ஒரு கல்வி திட்டத்தை தயார் பண்ணணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் அந்த இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையும் குர்ஆனுடைய விளக்க உரையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுக்கு போதிக்கணும். அந்த இந்த வேலைகள்லாம் செஞ்சால் மட்டுமே தான் நம்முடைய குழந்தைகள் மார்க்கத்தில் நிலைச்சிருக்கும், இல்லைனா கண்டிப்பாக காஃபிர்கள் பின்னாடியும் முஷ்ரிக்குகள் பின்னாடியும் போய் மானங்கெட்ட செயல்களை செய்யக்கூடிய அந்த வலையில் தான் போய் விழுவோம். எனவே இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற இது போன்ற தாக்குதல்களிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா நாம் ஒன்றுபட்டு இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு செயலில் ஈடுபடணும். நமக்குள்ள பிரிவினைகள்லேயே நம்ம மோதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களின் பக்கம் நம்முடைய கவனமே போகாது. அவர்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சு நம்மளை வந்து வீழ்த்தி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அத்தகைய மோசமான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாங்க. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவியில் கமெண்ட் பண்ணுங்கள்.